गुंडा இருக்கே நீ எல்லாரும் என்ன கேலி பண்றாங்கன்னு நான் காலையில எந்திரச்சு ஹாட் வாட்டர் லெமன் தேன் வாழைத்தண்டு சாறு நெல்லிக்காய் ஜூஸ் பெனாயில் தவிர எல்லாத்தையும் குடிச்சிட்டேன் உடம்பு குறையும்ல கரையும்ல என் புருஷன்ட்ட போய் கேட்டேன் அதான் உடம்பு குறையவே மாட்டீங்க என்ன பண்ணேன்னு நீ பேசாம அரளி விதைய ட்ரை பண்றீங்கறாரு புருஷனை எல்லாரும் மாமான்னு கூப்பிடுவோம் நானா அப்படி தான் கூப்பிடுவேன் என்ன பேசமே மாங்கா மடையன சுருக்கி மாமான்னு கூப்பிடுவோம் புருஷனுக்கு வழுக்க வழுத நாங்க எப்பவுமே சந்தோஷப்படுவோம் ஏன் தெரியுமா இந்த வடையை நீ எந்த காக்காவும் தூக்காதுன்னு ஒரு நம்பிக்கை தான் டேய் 90ஸ் கிட்ஸ் என்னடா கல்யாணமும் ஆகாம காதலிக்காம நடு ரோட்ல கொண்ட மாணிக்கிறானே நாங்க தாண்டா 90ஸ் கிட்ஸ் ஆம்பளை பிள்ளையில பெத்தவங்களும் சொல்லி கொடுங்க குட் டச் பேட் டச் சொல்லி தராதீங்க டோன்ட் டச் பெண்களைன்னு சொல்லி கொடுங்க அதுதான் கொளுந்தியா மட்டும் தாங்க கடைசி வரைக்கும் மாமா மாமா மாமானு பாசத்தோட கூப்பிடுது கொளுந்தியா மட்டும் தான் அவர் கை தட்டறானே முந்த நாள் வந்தாருக்கா வந்து என்ன சொல்றாரு அடியே முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டி பெருமாக்கு ரெண்டு பொண்டாட்டி சிவனுக்கே ரெண்டு பொண்டாட்டி எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குடினாரு நான் எவ்வளவு பெரிய அறிவாளி நான் சொன்னேன் உனக்கு பாஞ்சாலிய தெரியுமாயா பாஞ்சாலிக்கு அஞ்சு புருஷன் நமக்கு நாலு ஆப்ஷன் இருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு விஷயம் வந்தது இனிமே வீட்ல வேலை பாக்குற பொண்டாட்டிக்கெல்லாம் புருஷ சம்பளம் கொடுக்கணுமா நான் எடுத்துட்டு போய் புருஷன் காமிச்சிட்டேன்டா ஏங்க இனிமே நான் வீட்டுல வேலை பார்த்தா நீங்க எனக்கு சம்பளம் கொடுக்கணுமா அப்படிங்கிற அந்த லூசு பையன் என்ன பத்தி என்ன தெரியுமா கேக்குறான் நான் உனக்கு சம்பளம் கொடுக்கணுமா உன் கொடுக்கணும் நான் உனக்கு சம்பளம் கொடுத்தா நான் பாஸ் ஆ பாஸ் நீ எம்ப்ளாயி ஆ எம்ப்ளாயி எம்ப்ளாயி சரியா வேலை பாக்கலன்னா தூக்கிட்டு வேற எம்ப்ளாயி வைப்பேன் பரவாயில்லையாங்கிறான்டா கொஞ்சமாவது நடந்து பாத்தீங்களா யாராவது அதனால வாயே என்ன கனவுல திடீர்னு 11 மணிக்கு கக்க கக்கன்னு சிரிச்சீங்க கனவுல அனுஸ்கா வந்துச்சுல அப்புறம் 12 மணிக்கு விசில் அடிச்சீங்க கீர்த்தி சுரேஷ் வந்துச்சு அப்புறம் அங்க 1 மணிக்கு செருப்பு கழுத்தி ஏறிஞ்சீங்க திட்டினீங்க நீ வந்து நீ சனியை முடிச்சவள ஆண்டிஸ் சைட் அடிச்சிருக்கீங்களா தெரியல பாரு உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்ல ஜப்பான்காரன் வேலை செய்யலன்னா செத்து போயிடுவானா சீனாக்காரன் சூதாடலன்னா செத்து போயிடுவானா நம்ம சொந்தக்காரன் நம்ம சந்தோஷமா இருந்தாலே செத்து போயிடுவானுங்க பாக்குறதுக்கு நல்ல பிள்ளையா இருக்கியா என்ன படிச்சிருக்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் கம்ப்யூட்டர் எல்லாம் தெரியுமா எல்லா வேலையும் பாப்பையா அப்படின்னா நாளைக்கு என்ன பண்ற நம்ம தோட்டத்துக்கு வந்துரு எதுக்கு எருமை மாடு மேய்க்கிறதுக்கா செருப்பால் அடிப்பேன் என்ற ஊட்டி எருமை மாடு அவ்வளவு இலக்கரமா போச்சா இன்ஜினியரிங் படிச்சவங்க வந்து மேய்க்கிறதுக்கு இன் டீனேஜ் ஐ காட் எங்கேஜ் ஆஃப்டர் மேரேஜ் டோட்டல் டேமேஜ் சாமி எல்லாருக்கும் புரியற மாதிரி அழகா சொல்லுங்க சாமி சொல்லுகிறேன் பக்தா ஒன் தாலி லைஃப் டோட்டல் காலி பிரிகிற மாதிரி சொல்லு பிரிகிற மாதிரி சொல்லுமா மூணு முடிச்சு நக்கின்னு போச்சு என்னங்க உங்களுக்கு பூஸ்ட் வேணுமா ஹார்லிக்ஸ் வேணுமா என்ன புதுசா எனக்கு எதுவும் வேண்டாம் அப்ப இருங்க ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் ஜூஸா வேண்டாம் சரி இந்த ப்ரூஃபன் மாத்திரையாவது போட்டுக்கோங்க எனக்கு என்ன உடம்பு இல்லையா நான் நல்லா தான் இருக்கேன் சரி இந்த தலைவலி மாத்திரையாவது எடுத்துக்கோங்க எனக்கு தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன் அப்புறம் என்ன அப்ப இந்தாங்க சண்டே எதுவுமா வீட்டை கிளீன் பண்ணாம எஸ்கேப் ஆயிருவீங்கன்னு தான் இவ்வளவும் கேட்டேன்